எவ்வளோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல யோஷ்னேன். ஆமாம் கண்டிப்பாக மிச்சி. யோஷ்னேன், உனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை பிளாக் பட்டர் ராமன் பிடிக்குமா? கண்டிப்பாக எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ஆமாம் கண்டிப்பாக. காக்க வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ருசியா இருக்கு, என்னால இதை சீக்கிரமா புழுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பர், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பசுகா பே ஸ்டேஷன் பிரான்ச் ரெஸ்டாரண்ட் சேல்ஸ் ரோஸ் 168% இருக்கு. இன்னும் 3 புது பிரான்ச்சஸ் ஹயாட்டவுன்ல ஓபன் பண்ணியிருக்கோம். இதுல என்ன கொரோனா சீக்கிரமா அந்த பிரான்ச்சஸ் மூட சொல்லிட்டாங்க, அதனால ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மிஸ்டர் டான் பான், ஆனால் இந்த நியூ மெனுவில் எக் பிளானட் நூடுல்ஸில் கஸ்டமர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை பேர் மாற்றுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் மாறுச்சுன்னா சேல்ஸ் அதிகமாகுமா? ஆ, அதிகமாகுதா? இல்லை, ஆனால் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லா பிரான்ச்சுமே. ஏன்னா மீடியாவில் எல்லா ரிவ்யூஸும் நெகட்டிவ் கமெண்ட்ஸாகவே இருக்குது. எப்பாருங்க என்ன நேம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யாரும் இன்னும் நிறுத்தவே மாட்டுறாங்க. நம்ம நம்பிக்கையை இது அஃபெக்ட் பண்ணுது. இது தெரிஞ்சு சமாதானமாக போகும். முட்டாள்களே, எப்பவுமே என் முன்னாடி கை நீட்டி பேசாத. அப்படி கை நீட்டி பேசின கையை எடுத்துடுவேன். நம்பிக்கை வச்சா என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? இது எதுவுமே முக்கியம் இல்ல. நம்ம பிளாக் பேண்டன் ராமான யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா நான் நிச்சயமா சொல்றேன், அவனால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நீங்க வியாபாரத்தை பத்தி மட்டுமே யோசிங்க. இதுல 1% கூட நீங்க டிராப் பண்ணா கூட நாம பிளாக் பேண்டா ராமன் சீக்கிரமா டெவலப் ஆகணும். ரிமோட் லேண்ட் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். பிளாக் பேண்டா ராமன் சீக்கிரமா உச்சத்துல போகணும். அந்த ராமன் சாப்பிட இடம் 24 மணி நேரம் எப்பயுமே ஃபுல்லா இருக்கணும். ராமன் தயாரிப்பு நிறுவனமா நாம மாறணும். பிளாக் பேண்டா கட்டிடம் 1வது மாடியிலிருந்து 60வது மாடி வரை இருக்கணும். பிளாக் பேண்டா சந்தோஷம், ஏன்னா அதோட எதிர்காலம்.